அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தூபா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இட்லிக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் தான் செய்ய போகிறோம். வெங்காயம் கார சட்னி. தக்காளி இல்லாமல் எப்படி இந்த சட்னி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வெங்காய கார சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த வெங்காய சட்னிக்கு நான் பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே வந்து ஒரு 10-15 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வந்து காஷ்மீரி மிளகாய் நான் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஊற வச்ச, இது வந்து காஷ்மீரி மிளகாய், உங்களுக்கு வேணும்னா நார்மல் சில்லி கூட ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரக்கொரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு. ரொம்ப ஃபைனாக அரைச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். இப்படி கொரக்கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை தாளிச்சு விட்டுறலாம். இந்த சட்னி இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் ஊற்றி செய்ய போகிறேன். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த வெங்காய பேஸ்ட் சேர்த்துடலாம். கூட தேவையான அளவுக்கு நான் இன்னைக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக இந்த மிக்சி ஜாரை கழுவின தண்ணியை கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் விட்டுக்கிறேன். இது நல்லா கொதித்து அப்படியே சுண்டி வரணும். கொதிக்கும் போது நல்லா தெரிக்கும், அதனால நான் லிட்டு போட்டு வச்சிட்றேன். இது ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும் பார்க்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம திறந்து கொஞ்சமாக கிளறி கொடுத்துடலாம், இல்லைன்னா அப்படியே கீழே அடி பிடிச்சிரும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்னைக்கு கரும்பு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெல்லம் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க. இந்த புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் பேலன்ஸ் பண்ணி வரும் உங்களுக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. பாருங்க அப்படியே சுண்டி வந்திருக்கு. நம்மளோட வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நம்மளோட வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் இட்லி கூட வச்சு இந்த வெங்காய சட்னி சர்வ் பண்ணியிருக்கிறேன். இது கூட நான் இன்றைக்கி பிளைன் சாம்பார் வச்சுருக்கிறேன். இட்லி, பிளைன் சாம்பார், வெங்காய சட்னி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆல்ன்ற பட்டனையும் டச் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் கிடைக்கும். Okay friends, until then bye from Tubha Samayal.